திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், இப்போ மழையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அக்னி வெயில் கடந்த ஒரு வாரமாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில திடீரென்று இன்னைக்கு வந்து காலையில வந்து வெப்பக்காற்று குளிர்ந்த காற்று வீசி வந்ததால் வெப்பக்காற்று தணிந்து திடீரென்று சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததனால் திருத்தணி மற்றும் ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, கனமாச்சத்திரம், திருவள்ளாநாடு போன்ற பகுதிகளில் வந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்து வந்தது. இதனால் வந்து வெப்பக்காற்று தணிந்து குளிர் காற்று வீசி வருகிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து மகிழ்ச்சி அடைந்து வராங்க. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. சசிகுமார், ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, கலவை, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், இப்ப அந்த பகுதியில மழையோட தாக்கம் குறைஞ்சிருக்கா இல்ல இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கா? நிச்சயமாக அபிநயா, ராணிப்பேட்டை மாவட்டம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 6 மணி முதலிருந்து மேகம் கருமூட்டமாக காணப்பட்டது. திடீரென மேகம் வந்த சூழ்நிலைக்கு திடீரென காலை 6 மணிக்கு வந்து மழை பெய்ய தொடங்கியது. இதனால் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் குளிர்ந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, சுற்றுவட்டார பகுதிகளில், அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் பகுதிகளில் தொடர்ச்சியான இந்த மழை 6 மணி நேரம் பெய்தது. இதனால் பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது அந்த மழையின் போது மின்னல், இடி மின்னல் காற்றுடன் வீசியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளான. காலை நேரங்கள் வந்து பணிக்கு செல்வர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. இருப்பினும் வந்து இந்த காலையில் இந்த வெயில் 100 டிகிரிக்கு மேல் வந்து வாட்டி வாய்த்து அந்த வெயிலானது காலையில் வந்து மழை பெய்தும் பொதுமக்கள் வந்து குளிர்ச்சியான சூழ்நிலை இல்லை. அப்படியா, சுட்டரிக்கும் வெயிலில் இந்த மழை மக்களுக்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. சார்ந்த விவரங்களுக்கு நன்றி. Thank you.